மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் செய்யுள் பகுதி இயல் 9, பக்க எண் 168. அறநெறிச்சாரம். செய்யுளோட தலைப்பு என்னது? அறநெறிச்சாரம். இந்த பாடல் அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பட்ட ஒரு நூல். இதை எழுதியவர் முனைப்பாடியார். இந்த பாடல்கள் சுருங்க சொல்லல், விளங்க வைத்தல் முதலிய அழகுகளை பெற்று விளங்குகின்றன. இப்போ பாடலை பார்க்கலாம். தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மொன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. இப்பாடலின் பொருளை பார்ப்போம். இப்போ தூயவாய் சொல்லாடல், குற்றம் இல்லாமல் பேசுதல். தூயன்னா உண்மை, உண்மையே பேசுதல், குற்றம் இல்லாமல் உண்மையே பேசுதல். அடுத்தது வன்மையும் துன்பங்கள். வன்மைன்னா வலிமை, வலிமையான துன்பங்கள். ஆய பொழுதாற்றும் ஆற்றலும், உண்டான போது மனம் தளராத ஆற்றல், அதாவது துன்பம் வரும்போது மனம் தளராமல் இருத்தல். காய்விடத்து வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும். காய்விடத்துன்னா தம்மை வெறுப்பவரிடத்தில் கூட, தம்மை வெறுப்பவரிடமும் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை. இம்மூன்றும் ஆகிய இந்த மூன்று தன்மைகளும் சாற்றுங்கால் சாலத்தலை. சாற்றுங்கால் கூறும் இடத்து, கூறும்போது மிகவும் உயர்ந்த பண்புகளாகும். இந்த மூன்றும் மிக உயர்ந்த பண்புகளாகும். பேசும்போது எவ்விதமான குற்றமின்றி பேசுவதும், மிகவும் வலிமையான துன்பங்கள் ஏற்பட்ட பொழுதிலும் மனம் சற்றும் தளராத நிலைமையும், தம்மை வெறுப்பவரிடமும் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை, இந்த மூன்று தன்மைகளும் மிகச்சிறந்த பண்புகளாகும். இப்போ சொல் பொருள் பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, காய் விடத்து. காய் விடத்துனா என்னது? வெறுப்பவரிடத்து. சால மிகவும், சால சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மிகவும் சிறப்பு. சாற்றுங்கால், சாற்றுங்கால்னா கூறும் இடத்து அல்லது கூறும்போது. தலைனா முதன்மை, தலைமைனா முதன்மையான அப்படின்னு அர்த்தம். இப்போ சொல் பொருள் பார்த்தாச்சு. இதை நோட்டில் 1 by 1 எழுதணும், கிளாஸ் ஒர்க் நோட்டில். அடுத்தது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 1, சொல்லாடல். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சொல் கூட்டல் ஆடல், ஈனா. அடுத்தது பொழுதாற்றும். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொழுது கூட்டல் ஆற்றும், ஆவண்ணா. 3, வேற்றுமை. இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஒற்றுமை. அடுத்த பயிற்சி, பாடலில் 2 எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. பாடலில் 2 எழுத்து எதெல்லாம் ஒன்று போல வருது? தூயவாய் சொல்லாடல், தூய அதுக்கு கீழே நேராக ஆய பொழுதாற்றும், தூய ஆய 2 எழுத்து யா வருது. அடுத்தது வன்மை துன்பங்கள், ரெண்டுமே 2 எழுத்து 2 சுழியின் வருது. அடுத்தது வேற்றுமை சாற்றுங்கால், அடுத்து காய் மெய், இந்த 4 எழுதுனா போதும். அடுத்தது எதிர்ச்சொல் எழுதுக. துன்பம் இன்பம், மெய்மை பொய்மை. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாது? நாம் பேசும்போது குற்றம் ஏற்படாமல் பேச வேண்டும். 2, மிக உயர்ந்த பண்புகளாய் அறநெறிச்சாரம் குறிப்பிடுவதை எழுதுக. பேசும்போது குற்றம் இல்லாது பேசுதல், எத்தகைய துன்பம் நேர்ந்தாலும் மனம் தளராமை, வெறுப்பவரிடத்து வேற்றுமை பாராட்டாமை, இந்த 3 மிக உயர்ந்த பண்புகளாய் அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது. சொல் பொருள் வினாவிடை 2 கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிருங்க, புத்தக பயிற்சியை அதிலே நிரப்பிடுங்க. இந்த இயல் 9 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
ஒரு விண்ணப்பம். ஏற்கனவே ஒரு விண்ணப்பம் எழுதியிருக்கோம், இது ரெண்டாவது விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் இயல் 9 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து கூட்டு விண்ணப்பம். தலைப்பு நூல் நிலையம் அல்லது படிப்பகம் அமைக்க வேண்டி ஊர் பொதுமக்களின் கூட்டு விண்ணப்பம். அனுப்புனர் ஊர் பொதுமக்கள். இதில் வந்து புளியூர் கிராமம் நீலகிரி மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க. பெறுநர் மாவட்ட நூலக அலுவலர். எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அந்த மாவட்டத்தை எழுதிக்கலாம். அடுத்து மதிப்பிற்குரிய ஐயா எழுதிட்டு பொருள் நூல் நிலையம் அல்லது படிப்பகம் அமைக்க வேண்டி விண்ணப்பித்தல் சார்பு. இதை வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே எழுதிக்கணும். இந்த பாக்ஸுக்குள்ளே எழுதுனதுக்கு நேராக கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த கடிதத்தில் கொடுத்துருக்கிற மாதிரியே புத்தகத்தில் பாருங்கள் எந்த மாதிரி கடித வடிவில் எழுதியிருக்கு, அதே மாதிரி நீங்களும் எழுதணும். வணக்கம் நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம்னு நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த மாவட்டம், அந்த கிராமம் அல்லது நகரம் அதை எழுதிட்டு 3000 மக்கள், எவ்வளோ மக்கள் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம், இதில் 3000 மக்கள் வாழ்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீதே அப்படியே எழுதிட வேண்டியதான். பெரும்பாலானோர் எழுத்தறிவு உடையவர்கள். பெரும்பாலானோர் எழுத்தறிவு உடையவர்கள், அதனால் தங்களின் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் கழிப்பதற்கு நூலகம் அல்லது படிப்பகம் வேண்டும் என விரும்புகிறார்கள். நூலகம் அமைப்பதற்கு தேவையான இடமும் கிராமத்தில் உள்ளது. எந்த இடம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஆகவே அறிவை விரிவு செய்யும் நூலகத்தை எங்களுக்கு விரைவில் அமைத்து தர வேண்டுகிறோம். முடிச்சுட்டு தங்கள் உண்மையுள்ள ஊர் பொதுமக்கள் எந்த கிராமமோ அல்லது நகரமோ அந்த பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கடிதம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நியூ பேஜில் செய்யுள் படத்தில் உள்ள சொல் பொருளையும் வினா விடைகளையும் எழுதுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு என்ன? நேர்மைக்கு கிடைத்த பரிசு. ஒரு ஊரில் கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பெயிண்டரே இருந்தான். அண்ணன் இன்றைக்கி வேலை பார்த்தா தான் அவனுக்கு சாப்பாடு. வேலை பார்த்துட்டு வந்து சாப்பாட்டு செலவுக்கே சரியாக போச்சு. அவனை நம்பி யாருமே பெரிய வேலையெல்லாம் கொடுக்கல. நம்மளை நம்பி பெரிய வேலை வாய்ப்பெல்லாம் எப்போ வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு ஜமீன்தார் வந்து ஒரு படகுக்கு பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டாரு. சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஜமீன்தார் ஒரே நாளில் அடித்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி ஒரே நாளில் அடித்து முடிச்சிடுறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார் கூட போகிறான். போய் படகை பார்க்குறான். படகை பார்த்து முடிச்சுட்டு பெயிண்டெல்லாம் போய் வெளியூரில் போய் வாங்கிட்டு வரணும் இல்லையா, போய் வாங்கிட்டு வரனான். வாங்கிட்டு வந்து படகில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜமீன்தார் அடிக்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போதே பார்க்குறான் அந்த படகில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. ஐயோ இதை பார்க்கல போல, ஓட்டையை முதல்ல அடைச்சாதான் பெயிண்ட் அடிக்க முடியும். ஓட்டையை அடைக்கலைன்னா மேலே தண்ணி வந்துடும் இல்லையா. முதல்ல அந்த ஓட்டையை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக பெயிண்ட் அடிக்கலாம். பெயிண்ட் அடித்து முடித்ததும் படகை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. ஜமீன்தார் வராரு. வந்து படகை பார்த்துட்டு நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்க, நாளைக்கு கூலி வந்து வீட்டில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு போயிட்டாரு. பெயிண்ட் அடிக்கிறவனும் வீட்டுக்கு வந்துட்டான். மறுநாள் ஜமீன்தார் மனைவி குழந்தைகளையெல்லாம் அந்த படகில் ஏற்றி வெளியூரை அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. அப்போ அந்த படகு ஓட்டுறவன், அந்த படகுக்கு சொந்தக்காரன், அவன் பேர் ராமு. அவன் வர்றான். வந்து என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் 2 வெளியூர் போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். மனைவி மக்களெல்லாம் எங்கேயா வெளியூர் போயிருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். ஆமாம் படகுல தான் அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமுக்கு பகீருங்குது. ஏன்னா அந்த படகுல ஓட்டை இருக்கிறது அந்த ராமுக்கு தெரியும். உடனே ஒரு மாதிரியாக முழிக்கிறான். என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல் அப்படின்னு ராமுகிட்ட சொல்கிறாரு ஜமீன்தார். உடனே அந்த ராமு, படகுல ஒரு ஓட்டை இருந்தது, அது தெரியாமல் நீங்கள் அனுப்பி வச்சிட்டிங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு 2 பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெளியூர் போன ஜமீன்தார் மனைவி மக்கள் எல்லாருமேமும்
வந்துடுறாங்க. திரும்ப வந்த உடனே ஜமீன்தாருக்கு ஒரே சந்தோஷம், அந்த பெயிண்டரு தான் அந்த ஓட்டையை அடைச்சிருக்கணும். அந்த பெயிண்டர் பேர் வந்து பாபுலால். பாபுலாலை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாபுலாலை கூட்டிகிட்டு வராங்க. அவன் வந்து என்னையா அப்படின்னு கேட்குறான். உடனே சம்பளத்தை கொடுக்குறாங்க. சம்பளம் வந்து பெயிண்ட் அடிக்கும்போது 1500 ரூபா பேசியிருக்காங்க. ஆனால் ஜமீன்தார் நிறைய பணத்தை கொடுக்குறாரு. உடனே பாபுலால் பணத்தை எண்ணிட்டு 1500 போக மீதி நிறைய பணம் இருக்கே, ஏன் இவ்வளோ பணம் கொடுக்குறீங்கய்யா அப்படின்னு கேட்குறான். ஜமீன்தார் நடந்ததை சொல்கிறாரு. இந்த மாதிரி படகுல ஒரு ஓட்டை இருந்தது, அதை அடைச்சிட்டு தான் நீ பெயிண்டே அடிச்சிருக்க. ஆமாங்கய்யா, அதை அடைச்சிட்டு தான் நான் பெயிண்ட் அடித்தேன். ஏன்னா போட்டில் ஓட்டை இருந்தது, நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது தண்ணி மேலே ஏறினா படகு மூழ்கிருமே அப்படின்ட்டு முதல்ல நான் அதை அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல காரியம் பண்ண, நீ இந்த மாதிரி அடைச்சிருக்காட்ட என் மனைவி மக்கள்லாம் இந்நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு நினச்சா அவருக்கு அதை நினச்சி பார்க்கவே பயமாக இருந்தது. உடனே அதுக்காண்டி இந்த சன்மானத்தை உனக்கு தர்றேன், நீ வந்து மறுக்காமல் ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன குட்டேஸ், கதை பிடிச்சிருந்ததா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா, நன்றி.